குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பான பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை புதுதில்லியில் விஜய் சவுக் பகுதியில் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட ராணுவத்தினர் தங்கள் பாசறைக்கு திரும்பும் வகையில் அணிவகுப்பும் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருக்கும். இந்த ஆண்டு பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் 1000 ட்ரோன்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் நிதியுதவியோடு நாட்டின் தொடக்க நிலை நிறுவனமான பாட் லேப் இந்த ட்ரோன் காட்சியை நடத்துகிறது என்று அவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சகத்துடன் இணைந்து இந்த நிறுவனம் 75வது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த ட்ரோன் காட்சியை மிக புதுமையான வகையில் அமைத்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். 10 நிமிட நேரம் நீடிக்கும் இந்த ட்ரோன் காட்சியில் அரசின் சாதனைகளை பல்வேறு புதுமையான அமைப்புகள் மூலம் இருண்ட வானின் பின்னணியில் காட்சிப்படுத்தப்படும். சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக 1000 ட்ரோன்களை பயன்படுத்தும் மிகப்பெரிய காட்சியை நடத்தும் திறன் கொண்ட 4வது நாடாகிறது இந்தியா என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.